श्रीमाधवांशुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजं षटारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणश्चिरसंस्कारमाप्य ग्रन्थान् वीररद्भीषटारेः नस्तभारं सिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपरिभूषमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्चीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताग्गिहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। इतिहासपुराणाभ्यां वेदं समुद्भ्रमयेत् पिबेद्यल्पश्रुतात् वेदो मामयं प्रतरिष्यति। இது மகாபாரதத்திலே ஆதிபருவத்தில வியாச பகவானாலே பண்ணப்பட்ட ஸ்லோகம். வேதம் ரொம்பவும் பயப்படுறதாம். வேதம் பயப்படுறதா? ந பிபேதி குதஷ்ச நேதி. வேதத்தை கத்துன்றவனுக்கு பயம் எங்கேந்து வரும்னு வேதமே உபனிஷத்துல சொல்றதே, அந்த வேதமே பயப்படுறதுன்னா என்ன சுவாமின்னு கேட்டான். வேதத்தை அறகுறையா கத்துக்கிண்டு அந்த வேதத்துக்கு விபரீதார்த்தம் சொல்லி தன்னை எங்கே அந்த வேதம் ஓதுபவனும் அந்த வேதத்தை ஓதி அதுக்கு அபார்த்தம் சொல்றவனும் தன்னை சிதைத்து விடுவானோ வஞ்சித்து விடுவானோன்னு அந்த வேதமானது பயப்பட்டுண்டே இருக்கான். யாரொத்தன் வேதத்துக்கு நல்ல உண்மையான அர்த்தத்தை சொல்ல முடியும்னா இந்த மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணங்கிறதான இதிகாசங்களையும் அந்த புராணங்களையும் எவன் ஒருவன் கசடர கற்கிறானோ அவன் அந்த இதிகாச புராணங்களின் உதவியை கொண்டு வேதத்தின் உண்மை பொருளை நிச்சயம் நன்றாக உணர்ந்து கொள்வான். இப்படி இதிகாச புராணாதிகளை நன்கு கற்றவர்கள் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னா அது வேதத்தின் உண்மையான அர்த்தமாக இருக்கும். வேதமும் அப்படி அர்த்தம் சொல்லுபவனாலே பயமெல்லாம் நீங்க பெற்று மிகவும் சந்தோஷத்தை அடையுங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஆனந்தவல்லியில ஆரம்பமான பிரம்மவிதாப்னோதி பரம்ங்கிறதுக்க நாம இப்போ அர்த்தம் பார்த்துட்டு இருந்தோம். இது ரெண்டு விதமா, அத்வைத ரீதியா, எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிகிறானோ அதாவது பிரம்மத்தை அறிந்தவன் அந்த பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறது இந்த பிரம்மவித் ஆப்னோதி பரம்ங்கிறதுக்கு அத்வைதபரமான அர்த்தம். நம்ம விசிஷ்டாத்வைதபரமான அர்த்தம் ஒப்புயர்வற்ற பிரம்மத்துவத்திற்கு ஆசிரியமான வஸ்துவை உபாசிப்பவன் எல்லாவற்றிற்கும் உத்கிருஷ்டமானதை அதாவது மேலானதை அடைகிறான் அப்படிங்கிறது இந்த விசிஷ்டாத்வைதத்தினுடைய அர்த்தம். இது வேதம் தன்னுடைய சம்பிரதாயம்னு சொல்றதான அந்த மாத்வமதம் அதாவது
மாத்வாச்சாரியாருடைய மதமும் இந்த ரெண்டாவதான பிரம்மத்தை பிரம்மத்துவத்துக்கு ஆசிரியமான வஸ்துவை எவனொருவன் உபாசிக்கிறானோ அவன் எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட அதாவது உத்கிருஷ்டமான பலனை அடைகிறான் அப்படிங்கிறது தான் அவளுடைய இதுவும். இப்போ இந்த வேதம் பார்க்க அடையப்போகின்ற பலனை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அந்த அடையும் வழியை சொல்றது. ஏன்னா பிரம்மவித்து பிரம்மத்தை அறிந்தவன் ஆப்னோதி பரம் ரொம்ப உத்கிருஷ்டமான வசந்த இடத்தை அடைகிறான் அப்படின்னு அந்த பலத்து மேலே நமக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணி. இப்போ ஒரு குழந்தை விளையாண்டுருக்கு ரோட்டில், அந்த பையனை கூட்டு ஏ கடையில் போய் இது வாங்கிட்டு வாடான்னா நான் எதுக்கு போனோம்பான், இல்லைடா அது ஏட்டனா அதில் மீறும், அதில் ஒரு சாக்லேட் நீ வாங்கிக்கோன்னா வேகமாக ஓடி போய் வாங்கிட்டு கொடுப்பான், ஏன்னா அவனுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கிறதோமோ அதில். அந்த மாதிரி பலனை உத்தேசிக்காத நாம எத்தியாவது பண்ணுறோமான்னா ஒன்றும் பண்ணுறதில்லை. அதனால் முதல்ல பலனை நீ உசந்த மோட்சத்தை அடைய போகிறேங்கிற அந்த பலனை சொல்லி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த பிரம்மத்தை அடையும் வழியை தெரிஞ்சுக்கணும், அதை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு போகிறது இந்த ஆனந்தவல்லியில். அதை மேற்கொண்டு ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லித்து பிரம்ம அந்த பரபிரம்மத்தை அபி விஷயமாக கொண்ட ஏஷா இந்த ரிக்கானது உக்தா அத்தியனம் செய்பவர்களாலே பேசப்பட்டது அல்லது சொல்லப்பட்டது. என்னன்னு சொல்லப்பட்டது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டது. இத சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற மூணையுமே விசேஷணமா வச்சுண்டு பிரம்மங்கிற சப்தத்தை அத விசேஷமா வச்சுண்டு இது மீதி மூணையும் விசேஷணமா வச்சுண்டு சொல்றதும் ஒரு வழி. சத்தியம் பிரம்ம ஞானம் பிரம்ம அனந்தம் பிரம்மன்னு தனித்தனியாக அந்த பிரம்மசப்தத்தோட சேர்த்து சத்தியம் பிரம்ம ஞானம் பிரம்ம அனந்தம் பிரம்மன்னு சொல்றது இன்னொரு வழி. இது பிரம்மத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்றது. பிரம்மசூத்திரமும் ரெண்டாவது இதிலே ஜன்மாத்யஸ்யதஹான்னு சொல்லி அதை விளக்கிறதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் இது யதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிறதான ஸ்ருதி வாக்கியத்தை இந்த ஜன்மாத்யஸ்யதஹாங்கிறதுக்கு பிரமாண வாக்கியமாக வச்சுக்கிண்டு பிரம்மசூத்திரமும் அதை மேற்கொண்டு விசாரிச்சுட்டு போச்சு. அப்படி சத்தியம் ஞானம் அனந்தம்னு மூணு பிரம்மத்துக்கு சொல்லித்து. இப்போ நமக்கு சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்ன, அனந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சத்தியம்னா என்ன? யத் ரூபேண என் நிஷிதம் தத் தத் ரூபம் ந வியபிசரதி தத்து சத்தியம்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணா. அதாவது எது எந்த ரூபத்தோட கூடியதாயிருக்கோ அப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அது அந்த ரூபத்தை விட்டு எப்போதும் விலகாமல் இருந்ததேயானால் அது சத்தியம்னு சொல்லப்படுறது அப்படின்னு அத்வைத பதமாக இதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னா. அதே மாதிரி அத்வைதிகள் ஞானம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னா ஞாயத்தே அனேன இதி ஞானம் அப்படிங்கிற விற்பத்தினாலே ஞான ரூபமான கிரியை உள்ளது இந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னான். இப்போ ஞாயத்தை இதி ஞானம்னு இன்னொரு வெற்பத்தினாலேயும் சொல்லலாம். ஞாயங்கிற தாதுவின் மேலே பாவார்த்தத்தினால லிட்டுங்கிற ஒரு பிரத்யேயத்தை ஏற்றி அதை ஞானம்ங்கிற பதமாக ஆக்கி அதை சொல்லலாம். அப்படி அந்த ஞானம்ங்கிறது அது பிரவிற்த்தி நிமித்தத்தை உடையதுங்கிறது சாஸ்திரத்திலேயே சொல்கிறது. அதுக்கப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம்
அனந்தம்னா அந்தஹா பரிச்சேதஹா குறைவு. இந்த குறைவானது பரிச்சேதமானது தேசத்தில் ஏற்படும், காலத்தில் ஏற்படும், வஸ்துல ஏற்படும். அதாவது இந்த அளவு இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த இடத்துல இல்லை. இந்த காலத்தில் தான் இருக்கு, இந்த காலத்தில் இல்லை. இந்த வஸ்துவில் இருக்கு, இந்த வஸ்துவில் இல்லைங்கிறதான அந்த பரிச்சேதாதிகள் பிரம்மத்துக்கு இல்லை. அதனாலே சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லிச்சு. இதில் அத்வைதிகள் சத்தியத்துக்கு நித்தியாத்வங்கிற அர்த்தத்தையும், ஞானத்துக்கு ஜாட்டியங்கிற அர்த்தத்தையும், அனந்தம்ங்கிறதுக்கு பரிச்சேதங்கிறத அர்த்தத்தையும் சொல்லி இந்த மூணும் விளக்க, மூன்றாலும் விளக்கப்பட்டது பிரம்மம்னு சொல்கிறா. அதுக்கு அவ நிறையா மேற்கோள்களும் வேதத்திலேருந்தும் இதுலேருந்தும் சாஸ்திராதிகள்லேருந்து எடுத்து காண்பிக்கிறார். இப்போது இங்கே ஆக்ஷேபம் என்ன வருதுன்னா, ஒரு விசேஷண, ஒரு விசேஷியம் இருக்கு, அதுக்கு விசேஷணத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுன்னா அப்போ விசேஷியம் வேற விசேஷணம் வேற. இது விசேஷம் விசேஷணம்னா என்னமோ புரியாத பாஷையாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நவுன் அண்ட் அப்ஜெக்டிவ். இப்போ ஒரு நவுனை எது தழுவியே எப்பொழுதும் இருக்குமோ அது அப்ஜெக்டிவ். அது த அப்ஜெக்டிவ் வில் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ் த நவுன்னு சொல்கிறாலும். அப்போது அந்த நவுனை அது எப்போதும் தழுவியே சார்ந்தே இருக்கும். இப்போ வெறுமை விசேஷங்களை சொன்னால் நல்ல நல்ல நல்லன்னா இல்லை, என்ன நல்ல, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் இல்லையா, அப்படி நல்லங்கிறதுக்கு அந்த அப்ஜெக்டிவானது அந்த நவுனோடு சேரும்போது தான் அதுக்கு நல்லா அர்த்தமாகும். இப்படி இந்த சத்தியங்கிறதுல ஒரு சேராததோட சேர்த்து அதை சொன்னால் அது சத்தியமாகுமோ? அதுக்கு அத்வைதிகள் ஒரு உதாரணம் காட்டுறா. மிருகதிருஷ்ணாம் அபசின்னாதா கபுஷ்ப கிருதசோகர கிருதசேகரா ஏஷ வந்தியாசுதோயாதி சசசிருங்க தனுர்தரஹான்னு. இது என்ன அர்த்தம்னா, இது ஒருக்கானே இந்த மலடி, மலடியினுடைய புத்திரன் கானல் நீரில் மூழ்கி தீர்த்தாமான்னா ஆகாச புஷ்பத்தை தலையில் வச்சுக்கிண்டான். அதுக்கப்புறம் முயல் கொம்பினாலே பண்ணப்பட்ட வில்ல கையில் தரிச்சுக்கிண்டு போகிறான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதில் ஏதாவது உண்மை இருக்கோ, சத்தியம் இருக்கோ? மலடின்னா அவ குழந்தையே இல்லாதவோ, அப்போது அந்த மலடிக்கு புத்திர பாக்கியமே இருக்காதே, அதனால தானே அவள் மலடி. அப்போ மலடிங்கிறவனுக்கு புத்திரன் இருக்க முடியாது, அது அங்கே சத்தியம். அதே மாதிரி காணல் நீருங்கிறது அது பார்க்க வேணா தெரியுமே தவிர உண்மையான ஜலம் இருக்குமோ? அதில் உண்மையாக ஜலம் கிடையாது. அப்போ அந்த ஜல உண்மையாக ஜலம் இல்லாததான அந்த காணல் நீரில் மூழ்க முடியுமான்னா மூழ்க முடியாது. ஆகாசத்தில் புஷ்பம், அது உருவகம்தான், அதை தலையில் வச்சுக்க முடியுமோ? அதனால் ஆகாச புஷ்பத்தை தலையில் அணிந்து கொண்டு முயலுக்கு கொம்பு உண்டோ? முயலுக்கு கொம்பு யாரையும் பார்த்ததில்லை, இல்லவும் இல்லை. அந்த முயல் கொம்பினாலே செய்யப்பட்டதான தனுஷ வில்ல கையில் தரிச்சுண்டு ஒருத்தம் போகிறான்னு சொன்னால் அது எவ்வளவு சத்தியம் இன்னையோ எவ்வளவு பொய்யோ, அந்த மாதிரி இந்த சத்தியத்துக்கு எதிர்மறையானதை காமிச்சா. இப்போ இதை படிக்கும்போது அப்போ தான் அடியன் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அது 1967, அப்போ தான் ஜென்ரல் எலெக்ஷன். அதில் அப்போது அந்த இதில் காங்கிரஸ் ஆட்சியில் அப்போ தான் அது வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் டிஎம்கே வரப்போகிறது. அந்த பொதுக்கூட்டம் முதல் நாள் அந்த சுப்பிரமணியம்னு காங்கிரஸில் ஒருத்தர், அவர்
நாங்கள் படிச்சிருந்த அந்த ஸ்கூல் கிரவுண்டில் வந்து பேசினார் பந்தடி மேடைன்னு சொல்லுவாள் திருக்குழந்தையில். அந்த பந்தடி மேடை கிரவுண்டில் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் சுப்பிரமணியம் பேசினார். மறுநாளே அந்த டிஎம்கேல நெடுஞ்செழியன்னு ஒருத்தர் ரொம்ப பிராபல்யமாக இருந்தார் அப்போது, நம்பர் 2 அவர். அப்போது அவர் வந்து மறுநாள் அதே இடத்துல மீட்டிங். அப்போ அவர் சுப்பிரமணியன் சொன்னார், எல்லாம் ஏமாந்துடாதுங்கோ, அவள் அர்த்தமில்லாத அடுக்குமொழியை, கொஞ்சம் கூட அர்த்தமே இருக்காது அதில், அர்த்தமில்லாத அடுக்குமொழியை அள்ளி வீசி உங்கள் மனசெல்லாம் அப்படியே ஆகர்ஷித்து ஓட்டை வாங்கணும்னு நினப்பா, அந்த மாய்மாலத்துக்கு பொய்க்கு மயங்கி விடாதுங்கோ அப்படின்னு சுப்பிரமணியம் பேசினார். இதை மறுநாள் வந்து அப்படி பேசினாராம் மறுநாள் சுப்பிரமணியன். அவருக்காகவே உண்மைக்கு புறம்பா ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை சுமையிலே சுழன்ற சுறாலை சுட்டு வைத்து சூப்பு வைத்து சுட்டு சூப்பு வைத்து சுவைத்தாராம் சுப்பிரமணியம்னா. இதில் சுனையில் சுறா மீன் இருக்க முடியாது, அதில் சுழல் கிடையாது, அதை மீனை யாரும் துப்பாக்கி கொண்டு சுடமாட்டா. அதை அந்த காலத்தில் மீன் சூப்புன்னு அது இப்போ வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாது அடி எனக்கு. அது அந்த மீன் சூப்புங்கிறது கேள்விப்பட்டதில்லை. அதை பியூர் வெஜிடேரியனான சுப்பிரமணியன் இந்த மாதிரி புலால் உணவெல்லாம் சாப்பிட மாட்டார். அதனால் இதில் ஏதாவது உண்மை இருக்கோ அந்த மாதிரி அவருக்காகனு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தான் மிருகதிருஷ்ணாம் அபசிட்நாதா கபுஷ்ப கிருதசேகரா ஏஷ வந்தியாசுதோ யாதி சசசிருங்க தனுர்தரஹாங்கிற இந்த ஸ்லோகமும் அடி எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, அதனால் சொன்னேன். இப்படி இந்த சத்தியம் ஞானம் அனந்தங்கிறதான மூனையும் அது நித்யாத்வம் ஜாட்யம் பரிச்சேதம்னு அந்த அத்வைதிகள் அதை அர்த்தம் பண்ணிக்கிண்டு அதுலேருந்து சொன்னா. சரி, இந்த மூணுமே விளக்கப்பட்டது, இவைகள் உள்ளதென்றும் எது விளக்கப்பட்டதோ அதுவே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னான். இங்கே இந்த சத்தியாதி பதங்களெல்லாம் இருக்கே, அந்த சத்தியம் ஞானம் அனந்தங்கிற மூன்று விசேஷணங்களும் ஒன்றுக்கொன்று ஞாபகங்களாயிருக்கிற முறையிலே ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு பிரம்மஸ்வரூபத்தை சொல்லுகின்றன அப்படின்னு வச்சுக்கணும்னா அது எப்படிங்கிறதையும் விளக்கியிருக்கா. அது பாத சகித்யவாசி சத்யசப்தா த்ரிவிதம் சத்யமாச்சஷ்டே அப்படின்னு. அதாவது எந்த விதமான பாதம், அதாவது நாசமும் இல்லாதிருத்தலை சொல்லும் இந்த சத்யசப்தமானது. அந்த சத்யசப்தத்துக்கு மூன்று விதமான உட்பிரி உண்டு. மூன்று விதமான சத்தியத்தை சொல்றதுன்னு சொல்றா. அது பிராதிபாசிகம்னு ஒன்று, விவகாரிகம்னு ஒன்று, பாரமார்த்திகம்னு ஒன்று, இந்த மூணையும் சொல்றது அப்படின்னு. இதில் பிராதிபாசிக சத்தியத்துவம்னா என்னன்னா, இப்போ ஒரு முத்துச்சிப்பியை பார்த்து ஒத்தன் வெள்ளின்னு பிரமிக்கிறானோனோ, அப்போது அந்த முத்துச்சிப்பியை அவன் பார்க்கும்போது அந்த வெள்ளிங்கிற இது அவனுக்கு சத்தியமாக தானே இருக்கு. அதனால் அப்படி அந்த க்ஷணத்தில் சத்தியமாக இருக்கிறதுக்கு பிராதிபாசிக சத்தியத்துவம்னு பேர். அப்புறம் இந்த பிருத்வி முதலான பூதங்களுக்கும் சரீரம் முதலான பௌதிக பதார்த்தங்களுக்கும் தத்துவம் ஞானம் உண்டாகும் வரையிலே இந்த இகலோகத்தில் விவகாரத்தில் நாசமில்லாமல் இருக்க அதை பற்றி விவகாரிக சத்தியத்துவம்னு ஒன்று சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்தாலே உண்டு பண்ணப்பட்டதான விஞ்ஞானத்துக்கு அப்புறமும் கூட எது நாசத்தை அடையலையோ
அப்படிப்பட்ட அந்த பிரம்ம தத்துவத்துக்கு பாரமாத்திக சத்தியத்துவம்னு சொல்றா. நம்ம இதுல இந்த மூணுமே உண்மை, அதுல எல்லாமே இந்த பாரமாத்திக சத்தியத்துவத்தினாலதான் ஏற்றுது. அதனாலதான் சரணாரதி கத்தியத்திலேயே முதல்ல எடுத்த உடனே பாரமாத்திக பகவத் சரணாரவிந்தை காந்திக அத்தியந்திகன்னு பிராட்டிட்ட சரணாகதி பண்ணும்போதே இந்த ரெண்டாவது சூர்ணிகையில பாஷ்யக்காரர் அத்தி அற்புதமா சூழ்ந்து போறார். சரி, இதுல உபாதி உபாதின்றால அடிக்கடி அடியனும் உபாதி உபாதின்னு சொல்லிட்டுருக்கேன், அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோனோ. உபாதிங்கிற பதம் இன்னுமே உபனிஷத்துல அடிக்கடி வரும், அது அர்த்தம் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது உப கூட்டல் ஆதிகி அது உபாதிகின் ஆகும். அந்த உபங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஸ்வசமீப கதே வஸ்துனி ஸ்வதர்ம மாதத்த இத்தி உபாதிகி இத்தி உபாதிகிம்ப. அதாவது எது தன்னிடத்தில் இருப்பதான தர்மத்தை வேறே ஒரு இடத்திலே இருப்பதாக காட்டுகிறதோ அது உபாதி அப்படின்னு சொல்லுவா. இப்போ இந்த பிராதிபாசிகம் வியவகாரிகம் பாரமாத்திகம்ங்கிறதான மூணு சத்தியத்துவமும் பொதுவா பிரவித்த சத்தியசப்தமான அந்த ஞான அனந்த சப்தங்களை நியமனம் பண்ணிண்டு அது பிரம்மத்தினிடத்திலேயே முடிவை அடைகின்றன. அதாவது விவகாரி பிராதிபாசிக பதார்த்தங்களுக்கு சித்ரூபமாயிருக்கும் தன்மையோ பரிச்சேதமற்றிருக்கும் தன்மையோ ஒரு காலம் சம்பவிக்காதுங்கிறது அத்வைதத்தினுடைய ஒரு கொள்கை. அதனால அந்த ஞானசப்தமும் சித்வஸ்துவிடத்திலிருந்தும் புத்தி விருத்தி ரூபமான ஞானத்திடமிருந்தும் பிரவர்த்திக்கலாமா இருந்தாலும் கூட சத்தியம் அனந்தம்ங்கிற இந்த ரெண்டு சப்தங்களாலே நியமனம் பண்ணப்பட்டதாய் இருப்பதாலே பிரம்மத்தினிடத்தில் மட்டுமே அது பிரவர்த்திக்கிறது. ஏன்னா புத்தி விருத்தி ரூப ஞானமானது பிரம்மம் போல அந்த பாதம் அற்றதாக, அதாவது நாசமற்றதாகவோ அல்லது மூன்று வித பரிச்சேதமற்றதாகவோ இருப்பதில்லை அப்படிங்கிறது அவளுடையது. இப்படியேதான் அனந்தங்கிற சப்தத்துக்கும் தேச பரிச்சேதம் கிடையாது, கால பரிச்சேதம் கிடையாது, வஸ்து பரிச்சேதம் கிடையாதுன்னு சொல்றா. இப்படி இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்ற அதுக்கு அத்வைத பதமா என்ன சொல்றாங்கிறதே பார்த்தோம். அது அவளை பொறுத்த வரைக்கும் நித்யாத்வம் ஜாக்கியம் பரிச்சேதாதிகள். ஆனா உபனிஷத் பாஷ்யக்காரர் அத்தி அற்புதமா அர்த்தம் பண்றார் இந்த சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றது. இது பிரம்மத்தினுடைய சுரூப லட்சணங்கள். அதாவது பிரம்மத்தை லட்சணம் லட்சணம்னா அடையாளம். இப்போ ஒரு அடையாளத்தை சொன்னாதானே நம்மளால ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பசுமாடு எப்படி இருக்கும்னா நாலு கால் உள்ளது பசு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்கோ. அப்போ ஒரு நாய் வந்து நின்னா கூட அதுக்கு நாலு கால் இருக்கு, அது பசுவாயிட முடியுமா? அப்படி இல்லை. நாலு கால் இருக்கும், பிளவுபட்ட குழம்பு இருக்கும், அந்த சாஸ்னாங்கிறதான தொங்கு சத கழுத்தில் இருக்கும். இப்படி சொன்னா அது பசுமாட்டை தவிர வேற ஒண்ணுல இருக்காது. அதனால அந்த லட்சணத்தை கரெக்டா, லட்சணத்தை கரெக்டா சொன்னோம்னா அது இன்ன வஸ்துங்கிறத நம்ம சரியா கண்டுபிடிச்சுடலாம். அப்போ லக்ஷணத்தை வச்சுக்கிண்டு அந்த வஸ்துவை நாம் கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே பரபிரம்மத்துக்கு லக்ஷணம் என்ன அப்படின்னா அது சுரூப லக்ஷணத்தை சொல்லித்து அதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு. இதில் நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயப்படி இந்த சத்தியம்ங்கிறது
பத்தம் அச்சேதனங்களை காட்டிலும் விலட்சணமானது. ஞானம் என்பது முக்தனிடத்திலே இருப்பதான அந்த குறைவற்றதான ஞானம். அனந்தம் என்பது அந்த நித்தியனை காட்டிலும் நித்தியம் போலது, அதுக்கு விலட்சணம்னா இந்த மூணை காட்டிலும், அதாவது அச்சேதனத்தை காட்டிலுமோ பத்த ஜீவனை காட்டிலுமோ இல்லை முக்த ஜீவனை காட்டிலுமோ அந்த ஞானத்தினாலே, அனந்தத்தினாலே நித்திய ஜீவனை காட்டிலுமோ. அப்போ அச்சேதனம், பத்தன், நித்தியன், முக்தன் மூன்று பேரை காட்டிலும் விலட்சணமானது, வேறுபட்டது பிரம்மம்னு பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொன்னார் இங்கே. இது அத்தி அற்புதமான ஆழ்வார்கள் காட்டுற வழியும் அதான். உயர் வர உயர்னலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு நம்ம ஆழ்வார் தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ணார். அந்த மனசு கேட்டது உடனே, சரி நீ என்னமோ அவன் அவன் அவன், அந்த அவன் யாரு, அவனை நான் ஏன் தொழுது எழணும்னு கேட்டு. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறார், நீ என்னமோ சுலபமாக கேட்டுவிட்ட, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, பதில் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்கிறார். மனன் உணர்வு அளவு இளன் அப்படின்னு, அதாவது மனநக மலமர மலர் மிசை எழுதரும், மனன் உணர்வளவிலன் பொறி உணர் வகையிலன், இனனுணர் முழுநலம் எதிர்நிகழ் கழிவினும் இனநிலன் என உயிர் மிகுநர இளனே அப்படின்னு. இந்த ஒரு பாசுரம் இந்த ஆனந்தவல்லியினுடைய பூர்த்தியான அர்த்தத்தை அப்படியே உள்ள அடைச்சி வச்சிருக்கார் நம்மாழ்வார். இது எவ்வளவு சொன்னாலும் போராது. ஏன்னா இது இந்த சமயத்தில் இதை எடுத்துட்டுனா, அந்த முடியும் போது எடுத்துக்கிட்டன்னா, ஏன்னா அந்த என்னென்ன அர்த்தம் சொன்னோம் அதுக்கு அனுகுணமாக இது எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே இந்த பத்தன் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமான், முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், நித்யாத்மாக்களான அந்த கருட அனந்த விஸ்வக்சேனாதிகளை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமானுங்கிறத இங்கே எப்படி காண்பிக்கிறாருன்னா, மனநக மலமர அந்த மனசிலே இருக்கிறதான மலம் அழுக்கு நீங்க பெற்றால், ஜீவாத்மாக்கு மனசிலே அழுக்கு இருக்கு, அந்த அகங்காரம் மமக்காரான அழுக்கு அது நீந்திக்கினா அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மனசுலேருந்து, அப்போ என்ன வரும், அங்கே சித்த சுத்தி உண்டாகும். அந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னா அங்கே விஞ்ஞானம் வந்து உட்காரும். அதனால தான் மலர் மிசை எழு தரும், அந்த விஞ்ஞானம் வந்து உட்காரும். அந்த விஞ்ஞானத்தை மனசுனாலே தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவன் எம்பெருமானோன்னா இல்லை, மனம் உணர்வு அளவு இளன். அப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தான் ஜீவாத்மா இருப்பதை மனத்தளவிலே உணர்கிறான். இப்போ ராத்திரி அதில் எலக்ட்ரிசிட்டி விளக்கு போடுறது, போனால் மற்ற வஸ்துக்கள்லாம் எங்கே இருக்குன்னு கையில் ஒரு டார்ச் வச்சுன்னு பார்க்குறோமா, ஆனால் யாராவது தான் இருக்கேனா அப்படின்னு தன் மேலே டார்ச் அடித்து பார்த்துக்கிறானோ, ஏன், அவன் இருப்பது அவன் மனசளவில் அவனுக்கு எப்பொழுதும் தெரிஞ்சு கொண்டிருக்கு. ஏன்னா ஜீவாத்மா பரிச்சின்னமான அகமர்த்தம், அதனாலே அகம் அகம் அகமகங்கிறதானது அது மனசில் தோண்டிகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு தான் இருப்பதே தான் எப்பொழுதும் காமிச்சுக்கும். ஏன்னா அது சுயம் பிரகாசமாக இருக்கிறதுனால. இதை இன்னொரு இதை கொண்டு அதை அறியணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது ஜீவாத்மா இருப்பதை அந்தந்த ஜீவாத்மாவுடைய மனசு அதை உணர்கிறது. சரி, இப்போ என்ன கேட்டுதது, அந்த அவனவன் சொன்னியே அவனை நான் ஏன் தொழணும், அவன் எப்படிப்பட்டவன் சொல்லு, அதுக்கப்புறம் அவனை தொழுதால் என்னுடைய அவனுடைய திருவடியை தொழுதால் என்னுடைய துயர் அருமா அறாதான்னு அப்புறம் நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன் முதல்ல சொல்லுன்னாரோனோ, அந்த மனசு கேட்டதுக்கு சொல்கிறார்,
இதோ மனநுணர்வு அதில் மனநக மல மர மலம் செய் எழுதுற மனநுணர் அளவுன்னு சொன்ன வரைக்கும் சரி, ஏதோ அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்ல போறா போல் இருக்கு. அந்த பிரம்மம் இப்படிப்பட்டதுன்னு நாம தெரிஞ்சுக்கலான்னு ஆசையா அந்த மனசானது கேட்டுது. அப்போ இந்த சாஸ்திரங்களில் சொல்லுவா அலங்கிருத்திய சிரச்சேதம்னு, அதாவது ஒரு பலி கொடுக்க ஏதோ திருதேவதைகளுக்கு பலி கொடுக்க போகிறான் ஒரு ஆட்டை, அது என்ன பண்ணுவான் அண்ணா முதல்ல குடுப்பாட்டி அதுக்கு சந்தனம் குங்குமாலாம் போட்டு வச்சு நெத்திக்கிட்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டு சூடஞ்சாம்பிராணியெல்லாம் காட்டி கடைசியில் என்ன பண்ணுவான் அது அருவாளால் அது கழித்த ஒரே வேட்டா வெடிபடுவான். அந்த மாதிரி அது அலங்கிருத்திய சிரச்சேதம்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்கே மனநக மல மர மல மிசை எழுதுற மனநூர் அளவு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஈழன்னு கொடுத்து அங்கே மனசால் அவனை தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது. அப்போது அவன் சித்தை காட்டிலும் வேறுபட்டவன். அப்போது எப்போ அந்த மனசால் உணர முடியலையோ அப்போது அந்த சைத்தன்யமுடைய ஜீவாத்மா சித்துன்னு சொல்கிறோமே அந்த சித்தத்துவத்தை காட்டிலும் அவன் வேறுபட்டவன், விலக்ஷணமானவன், பொறி உணர்வு அவையிலன். சரி, இதோ இந்திரியங்களால் நாம் பார்த்து அவனை பகவானை கண்டுபிடி முடிச்சுடுமோன்னா, இப்போ திருப்பதி போகிறோம் ஒரு நிமிஷமாக இருந்தால் கூட ஜெருகு ஜெருகுன்னு சொன்னாலும் அந்த பெருமாளை நாம் கண்ணால் பார்த்து சேவிச்சுடுறோமே, அதனால் அந்த எம்பெருமானை கண்ணால் பார்க்க முடியுமோன்னா பொறி உணர்வு அவை இளன், அதை அவனை மூந்தும் பார்க்க முடியாது, தொட்டு ஸ்பர்சிச்சும் பார்க்க முடியாது, அந்த சாக்ஷுசேந்திரியத்தினான கண்ணாலையும் பார்க்க முடியாது. அதனாலே நம்மளுடைய புலன்களுக்கு அவன் அப்பாற்பட்டவன், மனத்துக்கு அப்பாற்பட்டவன். மனத்துக்கு அந்த ஜீவாத்மா ஆட்பட்டது, அதனாலே ஜீவாத்மாவை காட்டிலும் விலக்ஷணன், அந்த பரபிரம்மம் சித் விலக்ஷணன். அப்புறம் பொறி உணர்வு அவையிலன், அச்சேதன பதார்த்தங்களை நாம் நம்மளுடைய இந்திரியங்களாலே தெரிஞ்சுக்கலாம், அதனால் அந்த இந்திரியங்களாலே தெரிஞ்சு கொள்ளப்படுகிறதான அந்த அச்சித் அந்த அச்சேதன திரவியங்களை காட்டிலும் அவன் அதிவிலக்ஷணன், அப்படின்னா பொறி உணர்வு அவையிலன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் எப்படிப்பட்டவன் ஈனன், அவன் இப்படிப்பட்டவன். அது எப்படிப்பட்டவன், அதாவது பகவானை நாம் தெரிஞ்சுக்கணும்னா வேதம் சொல்கிறதே பகவானை தெரிஞ்சுக்கலாம் நன்னா தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறதே, ஆனால் பகவானை இவன் சித்த காட்டிலும் விலக்ஷணன், அச்சித்த காட்டிலும் விலக்ஷணன், அப்போ சித்து அச்சித்து ரெண்டுமே இல்லை, அதுக்கு விலட்சணமான அவன் ஈஸ்வரன்னு சொல்கிறதுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னா, அதான் உபனிஷத்தும் சொல்லிச்சு அவிஜ்ஞாதம் விஜ்ஞானதாம், விஜ்ஞானம் அவிஜ்ஞானதாம். எவனொத்தன் பரபிரம்மத்தை நான் தெரிஞ்சுனுட்டேன்னு சொல்கிறானோ அவன் சத்தியமாக பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கல. ஐயோ, நான் எத்தனையோ சாஸ்திரங்களெல்லாம் வாசித்து பார்த்தேன், உபனிஷத்து அர்த்தங்களெல்லாம் உட்காந்து பார்த்தேன், ஸ்ரீபாஷ்யாதிகளையும் பார்த்தேன், காலக்ஷேபம் தினவிடங்க பண்ணேன், இருந்தாலும் பரபிரம்மம் என்னதுன்னு இன்னும் என்னால் எப்படி இருக்கும்னு கண்டே பிடிக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு ஒருத்தன் நிர்வேதப்படுறானே அவன்தான் நிஜமாக பரபிரம்மத்தை தெரிஞ்சுகின்றவன். எவன் தான் பரபிரம்மத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் கொஞ்சம் கூட பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன். எவன் ஐயோ என்னால் எத்தனை முயற்சி பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்கிறானோ அவன் பரபிரம்மத்தை முழுதாக தெரிந்து கொண்டவன் ஈனன். இப்போது இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்போது நாம் பார்க்குற திருஷ்டாந்தத்தெல்லாம் சொல்லி இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு விளக்கினா அப்போது நாம் பார்க்குற வஸ்துக்களை காட்டில் அவன் வேறுபட்டவன், அவன் இப்படிப்பட்டவன்னு மனசுக்குள்ள நமக்கு ஒரு கற்பனை ஒரு உருவகம் ஏற்படுமோனோ அதை தான் இந்த இடத்துல பண்ணுறது. ஆழ்வாராதிகளும் நன்னா சொல்வா, அதாவது பெரிய திருமொழியில் கலியன்
அந்த சோளிங்கர்னு சொல்றாரே சோழசிம்மபுரம் அந்த எம்பெருமான் நிருசிம்மனு பாடுறார். அங்கே அக்காரக்கணின்றார், அக்காரம்பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன்னு சொல்றோமோனோ, அக்காரம்னா சக்கரை, இந்த அஸ்கா ஜீனின்னு சொல்றோமே அதுக்கு அக்காரம்னு பேரு. இப்போ அக்காரக்கனின்னா ஏதோ சக்கரை மாதிரி இனிப்பா இருக்கிற கனியை ஆழ்வார் சொல்றாரோன்னு நினைக்கப்படாது. அங்க அக்காரக்கனின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அக்காரமாகிய சர்க்கரைய நிலத்துல உழுது அதை விதைச்சு பண்ணும், அதை விதைச்சு அது பயிர் முளைக்கும், முளைச்சு செடியாகி மரமாகும், அந்த மரத்திலிருந்து அக்காரப்பூ பூக்கும், அக்காரப்பூவிலேருந்து அக்காரக்காய் வரும், அந்த அக்காரங்காய் கனியும், அது பழமாகும், பழந்தா அதுக்கு அக்காரக்கனின்னு பேர். அப்போது அந்த சோழசிம்மபுரத்தில் இருக்கிற எம்பெருமான் நிருசிம்மன் எப்படி இருப்பான்னா, அந்த அக்காரக்கனியை போல இருப்பானோ, அந்த சர்க்கரையை தூவி அது நிலத்தில் தூவி அது மரமாகி அது பழுத்து அது அந்த இதுலேருந்து ஒரு பழம் கிடைக்கிறதுனா அது எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ, அந்த மாதிரி அமிர்தமயமானவன் இந்த சோழசிம்மன் அரசிவன். ஏன்னா இது என்ன ஒன்றுமே புரியலையன்னா, இப்போ லோகத்தில் இருக்கிற திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு ஆ உங்கள் பெருமாள் இவ்வளவுதானே, உங்கள் பிரம்மத்தினுடைய லட்சணம் இவ்வளவுதானே, இதான் தெரியுது, இப்போ அந்த வஸ்து போல இது இருக்குன்னு சொன்னால் உபமானம் சொல்லிட்டா அப்போ பெருமாள் இவ்வளவுதானோன்னு ஆயிடும். அதனால் ஆழ்வார் அந்த தப்பு பண்ணுவாரா, ஆழ்வார் அதுக்கு இடம் கொடுப்பாரா, அதனால் அக்காரக்கணின்னார். அந்த மாதிரி ஈனானோ நார் முழுவனாலாம் எதிர்நீகள் கழிவி நம் ஈனானு உயிர் மிகுனரையிலேன்னார். இத இந்த அன்னம் பிராணன் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம் அல்லது பரபிரம்மம்னு இந்த அஞ்சை வச்சு பின்னால் நிறைய சொல்ல போகிறார் இதே ஆனந்தவல்லியிலேயும் பிருகுவல்லியிலேயும். அப்போது இதனுடைய ஒரு மேற்கொண்டு இனநுணர் முழுவதும் எதிர்நிகழ் கழிவிலும் இனநினன் உயிர் மிகு நிறையில் அணிங்கிறதுக்கு நல்ல விசதமான அர்த்தங்களை அங்கே பார்ப்போம். இப்போ அதை ஒப்பிடுவோம். இப்போ இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லித்தோனோம் உபனிஷத்து வாக்கியம், அதை கலியனும் தன்னுடைய பெரிய திருமொழியில் மூணாம்பத்து எட்டாம் திருமொழி முதல்ல ஆரம்பத்திலேயே நந்தா விளக்கேள தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போலெந்தாய் யமக்கே அருளாயன நின்மயோர் பரபுமிடம் எத்திசையும் கந்தாரமந்தேன் இசை பாடமாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்ன மணமல்கு நாங்கோர் மணிமாடக் கோயில் வணங்கு என் மனநேன். இந்த திருநாங்கூர்னு ஒரு திவ்ய தேசம், அதில் இப்போ தான் நடந்தது அந்த தை மாத அமாவாசை அன்னைக்கு திருவாலி திருநகரியிலேருந்து கலியன் இந்த திவ்ய தேசத்துக்கு எழுவார். அங்கே இருக்கிற 11 எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணிட்டு அவாளையும் எல்லாரையும் தன்கூடவே அழிச்சுண்டு அந்த மணிமாட கோவில்னு இதோ இந்த பாசுரம் இருக்கே நந்தா விளக்கே இளத்தற்கரியாயின்னு அந்த மணிமாட கோவிலுங்கிறதான அந்த கோவிலுக்கு வருவார். அதுக்கப்புறம் அன்னி மறுநாள் ராத்திரி அதாவது பிரதம போய் அந்த மறுநாள் ராத்திரி அத்தியற்புதமாக உற்சவம் நடக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சேவிக்க வேண்டியதான உற்சவம். அந்த 11 எம்பெருமான்களும் கருட சேவையில் கருடருடனாக இருப்பார். அது ரொம்ப காண கிடைக்காததான காட்சி, ஒவ்வொருத்தரும் நிச்சயம் அதை சேவிக்கணும். அப்படி நந்தா விளக்கே அளத்தற்கரியாயின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னார். நந்தா சத்யம்
விளக்கே ஞானம் அளத்தற்கரியாய் அனந்தம். நந்துதல், நந்துதல் அப்படின்னா குறைவுபடுதல். நந்தா இப்போ அகண்டமாக இருக்கிறது நந்தாம்பா. அப்போ நந்தான்னா அது குறைவற்றது, சத்தியம் எப்போதும் இருக்கிறது. அதனாலே நந்தா விளக்கே, விளக்கு ஒரு பிரகாசம். பிரகாசத்தை திருமதஸ்தாலும் அதை ஞானத்துக்கு தான் ஒப்பிடுற, ஞானம் பிரகாசிக்கிறதுன்னு. அதனால் அந்த விளக்குலேருந்து தோன்றுகின்ற வெளிச்சம்ங்கிறது அதான் ஞானம். அதனால் விளக்கேன்னு அந்த ஞான பதத்தை சொன்னார். அளத்தற்கரியாய், அது அனந்தம். அனந்தம்னா அளவிட முடியாதது, அபரிச்சேத்தியம் தானே அர்த்தம் அது. அதனால அளத்தற்கரியாயின்னார். இப்போ பிரம்மத்துக்கு லக்ஷணம் இங்கே சத்தியம் ஞானம் அனந்தம்னு. இந்த சத்தியம்னா அழிவில்லாதது, அது குறையில்லாதது. அஜித்தை காட்டிலும் இந்த பத்த ஜீவனை காட்டிலும் விலக்ஷணமானதுன்னு சத்தியத்துக்கு அர்த்தம். ஞானங்கிறதுக்கு இந்த சித்து ஞானம் உள்ளவன் ஆத்மா. இந்த இடத்துல அந்த பத்த ஜீவனானவன் அவனுடைய ஞானமானது ஏற்ற குறைச்சலோடு இருக்கக்கூடியது. அதனால் ஏற்ற குறைச்சல் இல்லாததான ஞானம் பரிபூர்ணமாக உள்ள இது அந்த முக்த திசையில். அதனால் அந்த பரபிரம்மமானது முக்தனை காட்டிலும் வேறுபட்டது, அனந்தம். தேசகால வஸ்து பரிச்சேத ராகித்யம் உள்ளதை சொல்கிறது. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் நித்யனும் முக்தனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான அனுபவம். அந்த அனுபவத்தில் ஒரு வித்தியாசம் இல்லை, ஆனால் அவளோட இருக்கிற இருப்பில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த நித்திய சூரிகள், இந்த அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளைப் போலே இருப்பவர்கள் என்றைக்குமே பிறப்பு என்பதே இல்லாதவர்கள். அவ ஏதோ ஒரு காலத்தில் பூமியில் பத்தாத்மாவாக இருந்து அதுக்கப்புறம் இங்கே முக்தாத்மாவா ஸ்ரீவைகுண்டம் வந்து அடைஞ்சவாளோன்னா எம்பெருமானை விட்டு என்றைக்கும் பிரியாத அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தில் அவனுக்கு அசஞ்சலமான கைங்கரியத்தை பண்ணிட்டு என்றைக்கும் அவனுடைய இருப்பவர்கள். அதனால் அவளுக்கு இந்த முக்தாளுக்கு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பிருத்திவி சம்பந்தத்தினாலே அந்த பத்தாத்மாவா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தகுந்த உபாயத்தை பண்ணிண்டு அவா முக்தாத்மாவா ஸ்ரீவைகுண்டம் அடைஞ்சு அதுக்கப்புறம் மெம்பெருமான அனுபவிக்கிறாளே, அந்த வித்தியாசம் கிடையாது. அதனாலே தேசகால வஸ்து பரிச்சேத ராகித்யம் உள்ளதுனாலே அவர்கள் நித்தியனை காட்டல். ஆனால் இந்த ஞானம் அபரிமித ஞானம்தான். யாருக்கு? அந்த கருடானந்த விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகளுக்கு. இருந்தாலும் அந்த ஞானமானது எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட ஞானம். அதனாலே அது அளவில்லாத ஞானம். இருந்தாலும் கூட அந்த அளவில்லாத ஞானமானது எம்பெருமானுடைய இச்சா ரூபத்தினாலே, இச்சா மாத்திரத்தினாலே கொடுக்கப்பட்டதுனால அது இவனுக்கு ஸ்வதாகவா ஏற்பட்டதில்லை. அது எம்பெருமானுடைய அதீனமாக இருக்கிறதுனால அந்த எம்பெருமானான அந்த பரபிரம்மம் இந்த அச்சேதனத்தை காட்டிலும் விலக்ஷணமானவன், பத்த ஜீவனை காட்டிலும் விலக்ஷணமானவன், முக்த ஜீவனை காட்டிலும் விலக்ஷணமானவன், நித்யாத்மாங்கிறான நித்திய சூரியை காட்டிலும் விலக்ஷணமானவன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அளவிட முடியாதுங்கிறது தானே அனந்தம்னு சொல்கிறோம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அதை அளவேட முடியாது. முதல்ல ஷாட்குண்யம்னு ஆறுலேருந்து தான் எல்லா குணங்களும் பிறக்கிறது. ஐயா ஞானபலைஸ்வரி வீரசக்தி தேஜகா சௌசீல்ய வாத்சல்யம் ஆதவார் ஜவசௌஹா அர்த்த சாமிய காருண்ய காம்பின் அடிக்கின்று போறார் சரணாகதி கத்தியத்தில். இப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களோ
அது எண்ணிக்கையில் அடங்காதது, அளவிட முடியாதது. அப்போ இந்த அளவிட முடியாததுங்கிறது தான் அனந்தத்துக்கு அர்த்தமாக விஷயம். இது ஒரு உதாரணம் சொன்னால் நல்லா புரியும். இப்போ அளவிட முடியாததுன்னா அது இல்லவே இல்லைன்னு அர்த்தமோ, அளவுக்கு உட்படாததுன்னு அர்த்தமே தவிர அங்கே அளவே இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லைன்னா அது எப்படி அளவு அளக்க முடியும், அளக்கவே முடியாது. அப்போ இங்கே அளவிட முடியாததுன்னா அதுக்கு எல்லை இல்லைன்னு அர்த்தம். எல்லை இல்லாதது அப்படின்னா தேர் இஸ் நோ லிமிட், அது அவ்வளவு. இட் இஸ் இன் அபண்டன்ஸ்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி அது அவ்வளவு நிரவதிகமாக இருக்குன்னு பாஷ்யக்காரர் விபவத்தில் எழுந்த காலம். அப்போது கூடத்தாழ்வானுடைய குமாரர் பராசர பட்டர் வீதியில் ஸ்ரீரங்கத்தில் விளையாண்டிருக்கார். அப்போது சர்வஜ்ஞ பட்டன்னு ஒரு பெரிய அத்வைத பண்டிதன், அவனுக்கு விருது ஊதிண்டு அந்த பல்லக்கை தூக்கிட்டு முன்னாலையும் பின்னாலையும் ஆட்கள் போயின்ட்டுருக்கா. அவர் கேட்குறாரு, விருது ஊதிங் போகிறாளே, எங்கே வந்தீர், என்ன பெருமாள் ஜெயிக்க போகிறது தானே, இங்கே எங்கே வந்தீர்னார். இல்லை பாஷ்யக்காரன்னு, அதாவது ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்காராம் யதி, அவரை ஜெயிக்கணும் வேதாந்தத்தில், அதுக்காக எங்கள் ஆச்சாரியன் வந்திருக்கார், இவர் பேர் சர்வஜ்ஞ பட்டன்னு பேர் அப்படின்னு அந்த வாழ்லாம் சொன்னாளாம். என்னது உடனே நிறுத்தினாராம் பல்லக்க, நில்லு. எங்க பாஷ்யக்காரர் எவ்வளவு மேதாவி, முதல்ல சின்ன பையன், என்ன செய், என்னை ஜெயிச்சுட்டு அப்புறம் நீ எங்கள் பிராச்சாரியன்ட்டு போகலாம். ஏன்னா இவருக்கு பட்டருக்கு ஆச்சாரியன் எம்பார், எம்பாருக்கு ஆச்சாரியன் இவர், அப்போ பிராச்சாரியன் தானே. அதனால் முதல்ல அஞ்சு வயசுன்னு பார்க்காத, முதல்ல என்ன ஜெய், என்னை ஜெயிச்சதுக்கப்புறம் நீ பாஷ்யக்காரர்கிட்ட போகலாம் அப்படின்னார். என்ன நீ என்ன வேணால் சொல்லணும், என்ன பெரிய நீ வெங்கடேட்டர் நான் சொல்லுறேன்னார். குனிஞ்சார் கீழே ஒரு புடி மண்ணை ஸ்ரீரங்கத்து வீதியிலேருந்து கையில் அள்ளி அந்த கையை அவன்கிட்ட காட்டி, இந்த கையில் எவ்வளவு மண் இருக்கு சொல்லுன்னார். விளவழ்த்து போட்டான். இது எப்படி கேட்டால் எப்படி சொல்ல முடியும், இந்த மண்ணை போய் தூத்து கொண்டு அதை எண்ண முடியுமா, எவ்வளவு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் முடியாதப்பா, என்ன நீ கேள்வி கே, நான் சொல்லட்டுமா, ஒரு பிடி மண் என் கையில் இருக்குது, அது ஏன் உனக்கு சொல்ல தெரியலம்மா. இந்த சாமானிய இதுக்கே, இந்த கேள்விக்கே உன்னால் பதில் சொல்ல முடியலையே, நீ எங்கள் பிராச்சாரியனான ரொம்ப பிரசித்தாக இருக்கிறதான அந்த எத்திசார பூமுறை போய் நீ ஜெயிச்சுட போறியா, அப்படியே திரும்பி போனா. கீழே இறங்கினார். இறங்கி உங்கா எதுப்பான்னு கேட்டார். அவன் எதிர்த்தாத்தை காமிச்சான். அங்கே கதவை தட்டி அங்கே அவருடைய தாயாரான ஆண்டாளம்மை கூடத்தாழ்வன் பத்தினி இருந்தா, அவ உன் குழந்தைக்கு சுற்றி போடுமா, எவ்வளவு இதாக பேசுகிறான், இவன் பெரிய பண்டிதனாக பிற்காலத்தில் வரப்போகிறான் அப்படின்னு சேவிச்சுன்னு என் கர்வமெல்லாம் ஒழிஞ்சேன். பாஷ்யக்காரரை இப்போ நான் திருவடி பண்ணி சேவிக்க போகிறேன்னு அங்கே பாஷ்யக்காரரை சேவிக்க சர்வஜ்ஞ பட்டம் போனதாக சொல்லுவா. அதனால் இந்த சர்வஜ்ஞ பட்ட பராசர பட்டனுடைய விற்த்தாந்தத்திலேருந்து அந்த அளவுங்கிறது என்னன்னா அது இன்னதுன்னு சொல்ல முடியாது, இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த உள்ளே எவ்வளவு மண் துகள் இருக்குதுன்னு சொன்னால் யாராலையும் எண்ண முடியாது. ஆனால் அது ஒரு பிடி மண்ணுன்னு சொல்லிடலாமே. அந்த மாதிரி அந்த எம்பெருமான் அளவிட முடியாதவன்னு சொல்லி அவனுடைய கல்யாண குணங்கள் அதை ரெண்டாக பிரிச்சா என்னன்னா, அது பரத்துவத்துக்கு ஹேதுவான குணங்கள், அவனுடைய உயர்வுக்கு, அவனுடைய நீச்சதைக்கு. அவன் அது நீச்சதைன்னா அந்த இடத்துல அவன் சுபாவம் நீச்சதை அந்த மாதிரி இல்லை, அதாவது நீச்சாலையும் நம்மளையும் ஆட்கொள்ளதான குணங்கள், அதை சௌசீல்ய சௌலபியாதிகள்னு சொல்லுவான். அந்த சௌசீல்ய சௌலபியாதிகளும் அவனுடைய பரத்துவமும் இதான். கோவர்தோதாரணத்தில் அந்த எம்பெருமான் கோவர்தன மலையை தூக்கினான் பாருங்கோ, அப்போது ஒரு பச்சிளம் பாலகன் இடதுகை சுண்டு வரல்னாலே ஒரு பெரிய பர்வதத்தை தலைகீழா தாங்கி பிடிக்கிறதுங்கிறது சாமான்யமான செயலா, அது பரத்துவ மேன்மை உள்ளவன் பண்ணக்கூடியது, பரபிரமம் மட்டுமே பண்ணக்கூடியதான செயல். ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டி அவனுடைய பிரம்மச்சாரி குட்டையை பிடிச்சி இழுக்கும்போது இன்னொரு கையால் அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிறான். இருந்தாலும் அது கீழே நடுவும்போது அவள் அம்மா உரலில் கட்டி போட்டு யசோதை அடித்தாலே
அந்த தாமா உதர பந்தனம் தெரிகிறது. இன்னைக்கு வெண்ண திருநியா உங்க அம்மா உன்னை கட்டி போட்டு அடிச்சாடான்னு அந்த பக்கத்துல இருக்கிற எடப்பசங்க கை கூட்டி சிரிக்கிறது. இந்த சுண்டி விரல மடக்கினான்னா எல்லாம் சட்னி மலைக்கும் கீழே. ஆனா பண்றதோ பரத்துவமான செயல், அவன் தன்னுடைய ஆசிரிதாளுக்கு பக்தாளுக்கு காண்பிக்கிறதோ சௌலபிய சௌசீல்யம். பஞ்சபாண்டவாளுக்கு பண்ணலையா, தேரோட்டலையா, இன்னார் தூதன் என்ன நின்னான்னு சொல்லி அவளுக்கு தூதனா போலையா? இப்படி இந்த பரபிரம்மத்தினுடைய அந்த கல்யாண குணங்கள் இருக்கே, அத எல்லையே இல்லை, அத அளவிடவே முடியாது அப்படின்னு சொன்னதுனாலதான் அனந்தம்னாத. சரி, இத பிருகுவல்லியிலேயே இந்த பிரம்மத்துக்கு அடையாளம் உண்டா, லட்சணம் என்ன அப்படின்றதெல்லாம் விசாரம் பண்ண போறோம். அது பிருகுவல்லியில எதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிற பிரமாண வாக்கியம் வரும். அப்போ அதை விசதமா அந்த பிருகுவல்லி வியாக்கியானம் பண்ணும்போது பார்ப்போம். இப்ப லக்ஷணம் லக்ஷணம்னு சொல்லும்போது லக்ஷணத்துல ரெண்டு வகை, அது விசேஷ லக்ஷணம்னு ஒன்று, உபலக்ஷண லக்ஷணம்னு ஒன்று. இப்போ விசேஷ லக்ஷணம்னா அந்த லக்ஷணத்தை சொன்னா அதை நாம டக்குன்னு புரிஞ்சுப்போம். அப்போ ஒரு பசுமாடு அதனுடைய லக்ஷணம் என்னன்னா அதுக்கு மடி இருக்கும், நாலு காம்பு இருக்கும், நாலு கால் இருக்கும், பிளவுபட்ட குழம்புடையதாக இருக்கும், அப்புறம் சாஸ்னான்னு தொங்கு சதை இருக்கும். இப்படிலாம் சொன்னோம்னா டக்குன்னு பசுமாடுன்னு இன்னதுன்னு கண்டுபிடிச்சு விடலாம். இப்போ இது விசேஷண லக்ஷணம்னு இதுக்கு பேர். இந்த உபலக்ஷண லக்ஷணம்னா இப்போ வீரவல்லி விநாயகாச்சார சுவாமியினுடைய ஆயுதுன்னு ஒருத்தர் கேட்குறார் அவர் வீதியில். அங்கே அதோ அந்த காம்பவுண்டு செவரில் ஒரு காக்கா உக்காண்டிருக்கு பாருங்கோ, அந்த ஆந்தான் வரான்னு இது ரோட்ல இருக்கிறவர் அவர் கேட்கிறவருக்கு பதில் சொல்றார். இவர் இந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுன்னு கொஞ்சம் வயசானவர் நடந்து போறார். இவர் ஸ்டிக்கையும் ஒரு நடந்து வர அந்த குச்சியை ஆட்டி ஆட்டி நம்மளதான் அடிக்க வரானும்னு அந்த காக்கா பறந்து பிடிச்சும். அப்போ அந்த காம்பவுண்டு செவரில் காக்கா இல்லை. இப்போ இருந்தாலும் அந்த காம்பவுண்டு செவர் அதுல ஏதோ பச்சை வரணம் அடிச்சிருந்தா, அதில் ஒரு சேப்பு கேட் இருந்தது, இதெல்லாம் முன்னாடியே அவர் பார்த்து விட்டார். பார்த்துக்கிட்டு சரி அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கே அந்த வீடு தான் வீரவல்லி ரகுநாதச்சாரான்னு அந்த ஆற்றுக்கு போனார்னு வச்சுக்கோ. அப்போது இது உபலக்ஷண லக்ஷணம். இது சாஸ்திரங்களில் ஒரு தேவதத்தன் கேதாரம்ப, அதாவது தேவதத்தினுடைய வயல் எதுன்னா அதோ அந்த புறா உக்காண்டிருக்கேன் அந்த வயல்னா, இவா கிட்ட அந்த வயலுக்கிட்ட போகிறதுக்குள்ளே அந்த புறா பறந்து கூட போடும். அதனால உபலக்ஷண லட்சணத்தினாலே அதுவும் ஒரு லட்சணமாக சொல்லலாம், அந்த இடத்த தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போது வீரவல்லி விநாயகாச்சார சுவாமி ஆத்த எப்படி தெரிஞ்சுட்டா, அந்த காம்பவுண்டில் காக்கா உட்காண்டிருக்கேன் அந்தான்னு சொல்லி இவர் போகிறதுக்குள்ளேயே அந்த காக்கா பறந்து போயிடுச்சு. அப்போது அந்த லக்ஷணமானது லட்சியத்தோடு எப்பொழுதும் சேர்ந்து இருக்காது, அது உபலக்ஷண லட்சணம்னு பேர். அந்த விசேஷ லட்சணம்னா அந்த லட்சணமானது அந்த விசேஷண லட்சியத்தோட எப்போதும் சேர்ந்துருக்கும், அதனால அது விசேஷ லட்சணம்னு பேரு. இது எப்பொழுதும் சேர்ந்திருக்காத தற்காலிகமா இருக்கிற லட்சணத்துக்கு உபலக்ஷண லட்சணம்னு பேரு. அதை இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறதுக்கு இப்படி விசேஷ லட்சணமாகவும் உபலக்ஷண லட்சணமாகவும் மேற்கொண்டு எப்படி அர்த்தத்தெல்லாம் நம்ம பெரியவாக காஞ்சிச்சிருக்காங்கிறத அடுத்த இதில் நன்னா அனுபவிக்கோன்னு சொல்லி அடியேன் விடை கொள்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.